துலாம் ராசி தோழர்களே, லாப வீடான 11ஆம் வீட்டிலே புதனும் ராகுவும் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக நீங்கள் தீர்வு காண்பீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வழக்குகளிலும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. பணப்புழக்கமெல்லாம் அதிகரிக்கும். தள்ளிப்போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. மற்றபடி கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் எதிர்காலம் குறித்த ஒரு பயம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் 7.5 சனியிலே பாதச்சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இட வேண்டாம். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வியாபாரத்திலே இருந்து வந்த போட்டிகளால் லாபம் குறையும். இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதிகளவு லாபத்தையும் ஈட்டுவீர்கள். உணவு குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். வாகன வகைகள் மூலமாகவும் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வகைகள் மூலமாகவும் பணம் வரும். அது மட்டுமல்லாமல் வேலையாட்கள், பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு வாரத்தின் முற்பகுதியில் நன்றாக இருக்கும். உத்தியோகத்திலே அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். வேலை மாறுவது போன்றவையெல்லாம் இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்திலே அதிகாரிகள் ஏதேனும் உங்களை பற்றி குறை கூறினாலும் அதை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். மாணவ மாணவிகளே, கணித பாடத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அறிவியல் பாடத்திலே அதிக மதிப்பெண்கள் வரும். கன்னி பெண்களே, காதல் விவகாரத்திலே கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரன் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் புதுரக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கள் எல்லாம் விலகும். கலைஞர்களே, எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். நல்ல வாய்ப்புகளும் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன் வியாழன் ஆகிய இரு நாட்களிலே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த இரு நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர், கிரே, பிங்க் நிறங்களாகும். விருச்சிக ராசி தோழர்களே, உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரத்திலே அற்புதமாக நின்று கொண்டிருப்பதனால் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்தடுத்து வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். உறவினர்கள் வருகையும் அதிகமாகும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் முன்னின்று நடத்துவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பிரபலங்களும் அறிமுகமாகுவார்கள். பிரபலங்கள் பாராட்டும்படியும் நடந்து கொள்வீர்கள். இந்த வாரத்திலே இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 2 நாட்களிலே உங்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டிருக்கும். எனவே இறுதி 2 நாட்களிலே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே புதனும் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமய வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை அள்ளித்தரும். வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்திலே சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சிரமங்களும் வந்து நீங்கும். இந்த வாரத்திலே மருந்து வகைகளாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும்.
உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி தனித்து நிற்பதனால் இதுவரை இருந்து வந்த சோர்வு களைப்பெல்லாம் குறைந்து உற்சாகம் உண்டாகும். உத்தியோகத்திலே அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் கூடுதல் வேலை சுமையும் வந்து நீங்கும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளை உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். ஏழரைச்சனை நடைபெற்று கொண்டிருப்பதனால் நீங்கள் விடைகளை எழுதி பார்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே அவசர முடிவுகள் வேண்டாம். கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களிடமிருந்து விடுபடுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டாகும். அதோடு மட்டும் இல்லாமல் சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வியும் உங்களுடைய எண்ணம் போல் அமையும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தினாலும் வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் பிங்க் நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் பிரபல பாக்கியாதிபதியும் யோகாதிபதியும் ஆகிய சூரியனுடன் சேர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். அரசு வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். சிலர் கௌரவ பதவிகள், பெரிய பதவிகளுக்கு தெரிந்தெடுக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். இந்த வாரத்திலே உங்களை பற்றிய இமேஜ் ஒருபடி உயரும். சிலருக்கு லாட்ரி மூலமாகவும் ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் பெற வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் மனதிலே தைரியம் பிறக்கும். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வாரத்திலே உங்களுக்கு சில கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரும். ஆனாலும் ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் மறைமுக எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். எனவே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்று வரவு உயரும், பழைய பாக்கிகளும் வசூலாகும், பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். புது வாடிக்கையாளர்களை கவர்ந்தெடுக்க சில சலுகை திட்டங்களையும் அறிவிப்பீர்கள். இந்த வாரத்திலே எண்ணெய் வகைகள், உணவு வகைகள், அதே போல் மருந்து வகைகள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வகைகள் மூலமாக பணம் வரும், லாபமும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்குள் செவ்வாய் வந்து நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகள் எல்லா வகையிலும் முன்னேறுவார்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். அவர்களின் திருமணம், உத்தியோக விஷயங்கள் நல்ல விதத்திலே கூடி வரும். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளை நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பெண்ணும் உயரும், ஆரோக்கியம் அழகு கூடும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு, உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள், சலுகைகளும் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். புது நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் விலகும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எல்லா வகையிலும் வெற்றி தரும் வாரமாகவும் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் வெளிர் மஞ்சள் ஊதா நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் லாப வீட்டிலே அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். ஆனால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே வந்து நுழைந்திருப்பதனால் அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும். சகோதர வகையிலும் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு, காணி, வேண்டுவது, விற்பதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள். எந்த ஒரு சொத்து நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் தாய் பத்திரத்தை கொஞ்சம் சரிபார்த்து கொண்டு வாங்குவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரம் முழுக்க சந்திரனின் தாக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும், நிம்மதி உண்டாகும்.
தாய் வழி உறவினர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு லாட்ரி ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களின் பிரபல யோகாதிபதியாகிய வெள்ளி பகவான் அற்புதமான இடத்திலே ஆட்சி பெற்று காணப்படுவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திடீர் பண வரவும் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே புதனும் ராகுவும் நின்று கொண்டிருப்பதனால் தந்தையாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கும். மற்றபடி தந்தையாருடன் கருத்து முதல்கள் வராமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே வியாபாரம் அமோகமாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கியங்களும் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு குடி வகைகள் மருந்து வகைகள் பிளாஸ்டிக் வகைகளாலும் லாபம் உண்டாகும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதிகாரியுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். கலைப்போட்டி விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருமணமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் எல்லா வகையிலும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். கலைஞர்களே, பழைய சம்பள பாக்கி கைக்கு வரும். புது வாய்ப்புகளும் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, உங்களின் பிரபல யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் 9வது வீட்டிலே ஆட்சி பெற்று நின்று கொண்டிருப்பதனால் பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பாகப் பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். அது மட்டுமல்லாமல் வழக்குகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். சந்திரன் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் அனுபவபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திலே உருவாகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார், அல்லாதவர்கள் யார் என்பதனையெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அதே போல் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ராசிக்குள்ளேயே கேது நின்று கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் பெரிய நோய்கள் இருப்பது போல தோன்றும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். அதிகார பதவியில் இருப்பவர்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். புதன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் நட்பு வட்டமெல்லாம் விரிவடையும். 8வது வீட்டிலே சூரியனும் குருவும் நின்று கொண்டிருப்பதனால் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மனைவியுடன் வீண் சந்தேகங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்திலே கூடுதல் ஆதாயம் உண்டு. பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ஆக மொத்தம் இந்த வாரத்திலே வியாபாரம் அமோகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வெளிநாட்டு வெளி மாநில தொடர்புடன் புது வியாபாரம் தொடங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வாரத்திலே வேலையாட்கள் பங்குதாரர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்திலே இருந்து வந்த கெடுபிடிகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளே, உங்களுடைய அறிவாற்றல் பெருகும். விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கணித பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும். உங்களுக்கு நல்ல விதத்திலே திருமணமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, பழைய நண்பர்களால் புது வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். உங்களுடைய படைப்புகளுக்கு பரிசு பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே வெளிர் நீல நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பரபரப்பான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசியை தொடர்ந்து ராசிநாதனாகிய குரு பகவான் பார்த்து கொண்டே இருப்பதனால் புகழடைவீர்கள்.
வெற்றி பெறுவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். ஆனால் ஏழாவது வீட்டிலேயே குருவுடன் சூரியனும் வந்து நிற்பதனாலும், சூரியனும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும், செவ்வாயும் நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் உஷ்ணத்தால் அடிவயிற்றில் வலி, கண்ணெரிச்சல் எல்லாம் வரக்கூடும். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகள், பழ வகைகள், கனி வகைகள் எல்லாம் நீங்கள் உணவிலே சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களின் தன பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தாவது வீட்டிற்குள் வந்து நுழைந்திருப்பதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவடையும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் சாதகமாகும். அது மட்டுமில்லாமல் சகோதரங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பகைமையெல்லாம் நீங்கி பாசமழையில் நீங்கள் நனைவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு வழக்கிலே வெற்றி உண்டு. அது மட்டுமல்லாமல் வீடு காணியெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு திடீர் யோகமும் உண்டாகும். இந்த வாரத்திலே ராகு பகவானும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் பழைய பிரச்சனைகள் தீரும். பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பணப்பற்றாக்குறையும் நீங்கி, பணப்பற்றாக்குறை விலகி இந்த வாரத்திலே பணப்புழக்கம் அதிகமாகும். சனி பகவான் ஒன்பதாவது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் தந்தையாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்து விலகும். இந்த வாரத்திலே பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் செழிக்கும், பற்றுவரவு உயரும், பழைய பாக்கிகள் வசூலாகும். திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு அதிரடி முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் வியாபாரத்திலே சிறப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாக வியாபாரத்திலே லாபம் உண்டாகும். இந்த வாரத்திலே எல்லாவிலும் செழிப்பு உண்டாகும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள். மூத்த அதிகாரி உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவார் உங்களை. அதை பார்த்து சக ஊழியர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். சிலர் கலை போட்டிகளிலே கலந்து கொண்டு எல்லாவிலும் சிறந்து விளங்குவீர்கள். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். சரியாக பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் அதிரடி மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் நடந்தேறுதல் போன்றவையெல்லாம் நடைபெறுவதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு ஊதா நிறங்களாகும். நெஞ்சிற்கினிய நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.